44 மாண்புமிகு உறுப்பினர் திருமதி ஆ. தமிழரசி, மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை மற்றும் காரைக்குடி ஆகிய இடங்களில் கதரங்காடி விற்பனை மையங்கள் செயல்பட்டு வருகிறது. காரைக்குடி அருகே உள்ள கண்டனூர் கதர் வளாகத்தில் கதர் தொழில் மையங்கள் அமைத்திட வாரியத்தால் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேற்கொண்ட இடங்களில் சிவகங்கை மாவட்டத்தில் பணிகள் நடைபெற்று வருவதால் மானாமதுரையில் கதர் வாரியத்தில் பதிவு பெற்ற மட்பாண்ட தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆகவே புதிதாக வேறொரு கிராம தொழில் மையம் அமைக்க வேண்டிய அவசியம் எழவில்லை. மாண்புமிகு உறுப்பினர் தமிழரசி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிவகங்கை மாவட்டம் 4 தொகுதிகளை உள்ளடக்கியது. எங்களுடைய மானாமதுரை பகுதி என்பது மிகவும் பின்தங்கிய பகுதியாக இருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் எந்தவித பணிகளும் மேற்கொள்ளாமல் இந்த பகுதி என்பது இன்னும் பின்தங்கிய பகுதியாக இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதே போல சிவகங்கை காரைக்குடி பகுதிகளில் அங்கு அலகுகள் ஆரம்பிக்கப்பட்டு அங்குள்ள மக்களுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய தொகுதி என்பது கிராமப்புறங்கள் நிறைந்த பகுதி. இங்குள்ள பெண்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக கைவினைப் பொருட்கள் அதிகம் தயாரிக்கின்றன. அதேபோல் இளையாங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய நெசவாளர்களும் தங்களுடைய பொருட்களை அதிக அளவில் உற்பத்தி செய்கின்றன. அமைச்சர்கள் குறிப்பிட்டு சொன்னதே போல மானாமரை பகுதியில் இருக்கின்ற மண்பாண்ட தொழிலாளர்கள் இங்கு அதிகமான பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. ஆக உற்பத்தி செய்கின்ற பொருட்களையும் விற்பனை செய்வதற்கான அழகு கூடத்தையும் ஒன்றிணைத்து இங்கே பகுதி மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் அவர்களுடைய அரசில் ஒரு ஒருங்கிணைந்த அழகு யூனிட்டை உருவாக்கி தர வேண்டும் என்று அன்போடு தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கதர் துறை என்பது ஒரு சிறப்பான துறை. ஏழை எளிய மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு நல்ல துறை. அங்கே நம்முடைய மானாமதுரையிலே ஒரு பாம் கிராஃப்ட் என்ற ஒரு கதர் விற்பனை நிலையம் ஒன்று ஆரம்பிக்க இருக்கிறோம். அதில் அந்த பனைவெள்ளம் மற்றும் கதர் பொருட்கள் எல்லாம் இங்கே அங்காடியிலே விற்பனையாக இருக்கின்றன. நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு சொத்துகளும் இருக்கிறது இந்த துறைக்கு. ஆக கதர் கிராம பொருட்கள் பொறுத்த மட்டில மானாமதுரையிலே ஒரு பாம் கிராஃப்ட் என்று சொல்லப்படுகின்ற கதர் அங்காடியும் செயல்பட இருக்கிறது. அப்புறம் அதுபோல் இந்த மானாமதுரையில் மட்பாண்ட தொழிலாளர் 443 பேர் வேலை செய்கிறார். அவருடைய வருமானம் 15 லட்சம் ரூபாய். அது அரசுக்கு வருகிறது. அந்த அரசுக்குரிய பணம் ஈட்டக்கூடிய அந்த தொழில் இங்கே நடைபெற்று வருகிறது. ஆக இப்படிப்பட்ட தொழிலெல்லாம் அந்த பகுதியில் இருக்கிறது. ஆக எதிர்காலத்தில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களோடு கலந்து பேசி இந்த துறையினுடைய செயல்பாடுகளை விரிவாக்கி என்னென்ன செய்ய முடியும் என்பதை அடித்தள மக்களுக்கு செய்ய இந்த அரசு விரும்புகிறது. நிச்சயமாக அந்த அரசு செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் தமிழரசி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் குறிப்பிட்டு சொன்னதை போல எங்களுடைய பகுதியில் மானாமதுரை பகுதியில் தயாரிக்கின்ற மண்பாண்டங்கள் உலக பிரசித்தி பெற்றது. அதிலும் மானாமதுரையில் தயாரிக்கின்ற கடம் உலக அளவில் பிரசித்தி பெற்றது. ஜனாதிபதி அவர்களுடைய கையாலே விருது பெற்றது. அவை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எதிர்காலம் என்று சொல்வதை காட்டிலும் வரும் ஆண்டிலேயே தாயிலம் கொண்ட அரசில் நீங்கள் அதை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று எங்கள் தொகுதி மக்களின் சார்பாக உங்களுடைய அன்போடு தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஏற்கனவே சொல்லியபடி மானாமதுரையில் ஒரு பயிற்சி மையம் நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். பல்வேறு பிரச்சனைகளை அந்த பகுதியில் கொண்டு வருவதற்காக நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களோடு கலந்து பேசி வருகின்ற காலத்தில் செய்வதற்கு இருக்கிறோம். ஆகவே நிதிநிலைக்கு ஏற்ப இருக்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப மாண்புமிகு முதல்வர்கள் அவர்களோடு கலந்து பேசி அந்த தொகுதியை பொறுத்தமட்டிலே நடவடிக்கை எடுக்கப்படும். ஏற்கனவே மானாமதுரை நல்ல முறையில் இயங்கி வருகிறது என்பது என்னுடைய கருத்தாகும். 45